Hello friends, welcome back to Sago's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ் மசாலா எல்லாம் வச்சு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது எப்படி செய்கிறேன்னு போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இது கட்லா மீன். இப்போ இந்த ஃபிஷ் மேலே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த மசாலாவை எல்லாம். எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்திருக்கேன். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மீனெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மினிட் கழிஞ்ச உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு ஃபிஷ் எல்லாமே, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற மீன் எல்லாமே இதே மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.